உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் H1N1 எனப்படும் பன்றிக் காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது. தமிழ்நாட்டின் பெரும்பாலான நகரங்களில் இது பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2 மாதங்களில் மட்டும் பன்றிக் காய்ச்சலால் 1200க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதற்கு 30க்கும் மேற்பட்டோர் இறந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் 9 பேர் மட்டுமே உறுதி செய்யப்பட்டுள்ளது. பரவி வரும் பன்றிக் காய்ச்சலை தடுக்க சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. இதனால் பல இடங்களில் பன்றிக் காய்ச்சல் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாம். சென்னையில் மட்டும் 300க்கும் மேற்பட்டோர் பன்றிக் காய்ச்சலின் அறிகுறி இருக்கிறதாம். 60 வயதுக்கும் மேற்பட்டோர், நீரிழிவு, சிறுநீரக நுரையீரல் பாதிப்பு உள்ளவர்களுக்கு பன்றிக் காய்ச்சல் அதிக பாதிப்பை ஏற்படுத்துமாம். பன்றிக் காய்ச்சல் வேகமாக பரவுவதற்கு காரணமாக தற்போது ஏற்பட்டுள்ள சீதோஷ்ண நிலை மாற்றம் என்று கூறப்படுகிறது. இதற்கான அறிகுறி தொண்டை வலியுடன் காய்ச்சல் ஏற்படுவதுதான். ஆனால் பன்றிக் காய்ச்சல் குணப்படுத்தக்கூடியது சாதாரண காய்ச்சல் தான் என்றும், பெரியவர்களுக்கு இது ஏற்பட்டால் டாமி ப்ளூ என்ற மாத்திரை குழந்தைகளுக்கும் அறிகுறியான சிறப்பு குடிக்க தொடர்ந்து 10 நாட்களில் இது குணம் பெற முடியும் என்று மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் பன்றிக் காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் இந்த டாமி ப்ளூ மாத்திரையை மற்றும் குழந்தைகளுக்கு சிறப்பு கொடுப்பதன் மூலம் பன்றிக் காய்ச்சல் வருவதை தடுக்கலாம் என்று டாக்டர்கள் பரிந்துரைக்கின்றனர். பன்றிக் காய்ச்சலுக்கான மாத்திரை அரசு மருத்துவமனைகளிலும் ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் வழங்கப்பட்டுகின்றன. பன்றிக் காய்ச்சல் பாதிப்பிலிருந்து தப்பிக்க அடிக்கடி கைகளை கழுவுவது, சுத்தமாக வைத்திருப்பது நல்ல முறையாகும். ஏதாவது சந்தேகம் இருப்பின் 104 மருத்துவ சேவை மையத்தை தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது. தயவுசெய்து அலட்சியப்படுத்தாமல் விழிப்புடன் இருந்து உடல்நலம் காப்பீர். நன்றி.